हेलो फ्रेंड्स, वेलकम टू देवी किचन स्पाइस। ना उंगे देवी कार्तिक। எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சூப்பரா ஒரு மில்லட்ல பொங்கல் செய்யலாம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல நார்மல் ரைஸ் பொங்கல் பண்ணியிருக்கேன். அதுக்கு எல்லாரும் ரொம்ப நல்ல ஃபீட்பேக் கொடுத்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு வாங்க மில்லட்ல எப்படி பொங்கல் செய்யலாம் பார்க்கலாம். இன்னைக்கு நான் வந்து வரகரிசி எடுத்திருக்கேன். இப்படி தான் இருக்கும். இது ஷாப்பில் கேட்டிங்கனாவே தருவாங்க. நீங்கள் எந்த மில்லட்டில் வேணாலும் எடுக்கலாம். வரகு, சாமை, திணை, எதில் வேணாலும் இதே மெத்தடில் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஒரு இப்போ இது நீங்கள் வந்து குக்கர் வச்சுக்கோங்க. ஒரு கப்பு வரகரிசி, கால் கப் பாசிப்பருப்பு. இதை நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க இந்த பொங்கல். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கப்பு அரிசிக்கு 3 மடங்கு தண்ணி. ஏன்னா நம்ம பொங்கல் வந்து நல்லா குழைவாக இருந்தால் தான் நல்லா டேஸ்டாக இருக்கும். இது நல்லா வறுத்துக்கலாம். பாருங்க, இது நல்லா சுட்டுடுச்சு. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நல்லா வாஷ் பண்ணியாச்சு. ஒரு கப்பு நம்ம அரிசி எடுத்தோம் இல்லையா, அதுக்கு 3 மடங்கு தண்ணி. மூணு கப்பு அரிசிக்கு ஊற்றியாச்சு. பருப்பு 1/4 கப் எடுத்தேன். ஸோ 3 மடங்கு 1/4 கிளாஸ் தண்ணி. இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போடுறேன். பொங்கல் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ரைஸில் செஞ்சால் சில பேருக்கு அது வந்து ஒத்துக்காது. இந்த மாதிரி மில்லட்டில் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ஹெல்த் வைஸும் ரொம்ப நல்லது. உங்களுக்கு டேஸ்ட்டும் அதே மாதிரி இருக்குங்க. ரைஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும். நல்லா சுட சுட சாப்பிடுங்க. இப்போது இதை ஒரு 3 விசில் போட்டு நம்ம வேக வைக்கலாம். இதோட கொஞ்சோண்டு கீ ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு கீ. அவ்வளோதாங்க. இதை குக்கர் 1 விசில் போட்டு கரெக்டாக நான் ஒரு 3 விசில் விடுறேங்க. மூணு விசில் ஆஃப் ஆயிடுச்சு. ஸ்டீம் போயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ இதை தாளித்து விட்டுடலாம். இது வந்து மில்லட்லாம் வந்து கரெக்டாக பொங்கலுக்கு வந்து 1:3 விட்டிங்கன்னா தாங்க நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தாளிச்சிடலாமா? தாளிக்கிறதுக்கு ஆஸ் யூஷுவல் பொங்கலுக்கு ஜீரகம், மிளகு, பெருங்காயம், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, முந்திரி பருப்பு. நான் மிளகை வந்து ஆஸ் யூஷுவல் இடித்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம தாளிச்சிடலாம் வாங்க. எண்ணெயும் நெய்யும் கலந்து வச்சுருக்கேன். இஞ்சி போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு, மிளகு இடித்தது. உங்களுக்கு வேணும்னா முழுசாக போட்டுக்கேன். இந்த மாதிரி போட்டிங்கன்னா பசங்க எடுத்து போட மாட்டாங்க, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒரு வாரம் விறகுல, ஒரு வாரம் சாமை, தினை, எதில் வேணாலும் செய்யலாம். ஜீரகம் போடுறேன், பெருங்காயம், கறிவேப்பிலை, கொத்தமல்லி. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடியாகிடுச்சு. இதை ஊற்றிக்கலாம். தாளிச்சதை பொங்கலில் ஊற்றிக்கலாம். மிக்ஸ்
अमल रेडी सूपर नाम मिक्स पड़िया पारें पोंगल एव्वल सूपर अरुमिया वरगु पोंगल नम्बर रेडी पड़ो प्लेटिंग पड़ेल सूपर नमक वरगु पोंगल रेडी आयिडुच्चु मारी फॉलो पन्नी पारंग रोम रोम टेस्ट पर्फेक्टा नमक वंदुरो पारंग एव्वलो अरुमिया इरुक्कु पारंग பாருங்க சூப்பரா நமக்கு வரகு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு சாம்பாரோட நான் சர்வ் பண்ணியிருக்கிறேன் இத வந்து கொஞ்சம் half an hour ஊற வச்சு நீங்க பண்ணுங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் இன்னொரு வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன் பை